பிரியமானவர்களே, இந்த நாளில் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இன்றைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 16 அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 16 அதிகாரம் 11 வசனங்கள் உள்ளடக்கிய இந்த சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்காக 3 பிரிவுகளாக நான் பிரிக்க விரும்புகின்றேன். முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் தாவீதின் தீர்மானம் என்றும், 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் தாவீதின் பங்கு என்றும், 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் தாவீதின் நம்பிக்கை என்றும் 3 பகுதிகளாக இந்த சங்கீதத்தை நாம் பிரித்து கொள்வோம். முதல் வசனம் இப்படியாக துவங்குகிறது, தேவனே என்னை காப்பாற்றும் என்று. அப்படி என்றால் தாவீது ஏதோ ஒரு இக்கட்டான நேரத்தில் இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கிறதாக நாம் காண முடியும். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று தன் நம்பிக்கையை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகின்றார். உலகத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவை தெய்வமாய் கொண்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்வின் முழு பகுதியையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார் என்பதுதான் மிகப்பெரிய நம்பிக்கை. ஆகவே கஷ்டங்கள் வரும் பொழுதும் இக்கட்டுகள் வரும் பொழுதும் நம்முடைய ஜபங்களை ஆண்டவரை நோக்கி ஏறெடுப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறது. அதுதான் தாவீதுக்கும் தைரியமாயிருந்தது. அந்த தைரியத்தினாலே ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார், என்னுடைய இந்த இக்கட்டான நேரத்தில் கூட நான் தேவனை மாத்திரம் நம்புவேன் என்று, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே, என் நெஞ்சுமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று நீ சொன்னாய் என்று தன் நெஞ்சத்தின் தீர்மானத்தை சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தரை தாவீது மிக அதிகமாய் நேசித்தார். ஆனால் ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டார். கர்த்தர் தான் அவரை நேசிக்கிறதுனாலே கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டார். மிகுந்த பொன்னும் வெள்ளியும் ஆஸ்தியும் தாவீதுக்கு சேர்ந்த பொழுது தாவீது ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இந்த செல்வம் ஆண்டவருக்கு தேவையானதல்ல, ஆனால் ஆண்டவரை நேசிக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு இது தேவையானது என்று அறிந்து தான் சவதரித்த சகல வெள்ளியையும் பொன்னையும் சேர்த்து வைத்து பரிசுத்தவான்கள் தொழுது கொள்வதற்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணிக்கு அதை காணிக்கையாய் கொடுத்தார். என்ன ஒரு உறுதியான தீர்மானம் பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் தங்களை ஆசீர்வதித்த ஆஸ்தியிலிருந்து ஆண்டவருக்கென எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் தங்களை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது தங்கள் ஆஸ்தியை தேவனுக்கு கொடுக்கின்றார்கள். எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தாயார், அவர்கள் ஆசிரியையாயிருந்து ஓய்வு பெற்றார்கள். ஓய்வு பெற்ற பொழுது அவர்களுக்கு வந்த அந்த பணத்தை வைத்து அவர்கள் வாழ்ந்த ஒரு கிராமத்திலே ஒரு ஜெப வீட்டை கட்டினார்கள். தேவனுக்கென்று அதை கட்டி யார் யாரெல்லாம் தேவனை தொழுது கொள்வதற்கு இந்த இடத்தில் கூட்டங்களை நடத்த விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த இடத்தில் வந்து கூட்டங்களை நடத்தலாம் என்று ஆண்டவருக்கென்று அந்த கட்டிடத்தை ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த கட்டிடத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்கள். என் வார்த்தை கேட்கிற நீங்கள் கூட உங்களை ஆண்டவர் ஆசீர்வாத ஆஸ்தியிலிருந்து அவருடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நேசிக்கிற மக்களுக்காக நீங்கள் எதையாகிலும் செய்வதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. தாவீதின் தீர்மானம் அதுவாயிருந்தது. நடந்தது என்ன? தாவீது சேர்த்து வைத்தார், சாலமோன் ஆலயத்தை கட்டினார், அதன் பின்பாக வந்த எல்லா ஜனங்களும் அந்த தேவாலயத்தில் தேவனை தொழுது கொண்டார்கள். இதுதான் தாவீதின் தீர்மானம். மட்டுமல்லாது 3வது வசனத்திலே இப்படி எழுதுகிறார், அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். எவ்வளவு ஒரு உறுதியான நம்பிக்கை பாருங்கள். கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று தாவீது அறிந்திருந்தபடினால் அந்நிய தேவர்களுக்கு கையெடுக்கவில்லை. ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் ஏராளமான ராஜாக்களை குறித்து பார்க்கின்றோம்.
கிட்டத்தட்ட 39 ராஜாக்கள் அடுத்தடுத்து அடுத்து வந்து ஆட்சி செய்தார்கள். ஆனால் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மாத்திரமே கர்த்தரை மாத்திரம் பின்பற்ற உத்தமமாயிருந்தார்கள். வசனம் சொல்கிறது, என் தாசனாகிய தாவீதை போல இவர்கள் எல்லாரும் உத்தமமாய் இருக்கவில்லை என்று வசனத்திலே தேவன் எழுதி வைத்தார். எல்லா ராஜாக்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் எங்காவது ஒரு இடத்திலே அந்நிய தெய்வர்களுக்கு அவர்கள் கையெடுத்து அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். தாவீதை தவிர சாலமோன் கூட தன்னுடைய அந்திய காலங்களிலே தன்னுடைய மனைவிமார் தொழுது கொண்ட தெய்வங்களை வணங்கினார் என்று வாசிக்கிறோம். அது நிமித்தமே வீழ்ச்சி வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுவதற்கு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தரை அறிந்து கர்த்தரை சேவிக்கிற ஜனமாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தரை மாத்திரம் பின்பற்ற தீர்மானம் எடுங்கள். உங்கள் ஆபத்து நேரங்களில், இக்கட்டு நேரங்களில் அந்நிய தெய்வர்களுக்கு கையெடுக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதின் தீர்மானம் அதுவாய் இருந்தது. உங்கள் தீர்மானமும் அதுவாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சங்கீதத்தின் இரண்டாவது பகுதியாக தாவீதின் பங்கு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு சுதந்திரம் கிடைத்தது, ஆம் செழிப்பான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்லி தனக்கு கிடைத்த பங்கை குறித்து தாவீது அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய வாழ்க்கையிலாவது ஆண்டவர் வறட்சியை மாத்திரமே காணும்படி அனுமதிப்பது இல்லை. நேர்த்தியான இடங்களில் பங்கு, செழிப்பான இடத்தில் சுதந்திரம், இதுதான் தேவன் தன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற விசேஷித்த பங்கு. சங்கீதங்களின் புத்தகம் 23 அதிகாரத்திலே தாவீது இப்படி எழுதி வைத்திருக்கிறார், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார். ஆம், அதுதான் நேர்த்தியான பங்கு. நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் அந்த நேர்த்தியான பங்கு உண்டு, உங்களுக்கும் அந்த சிறப்பான சுதந்திரம் உண்டு. பூமியில் மாத்திரமல்ல, பரலோகிலும் உங்களுக்கு நேர்த்தியான பங்கை தேவன் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தரை பின்பற்றுகிற உங்களுக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு என்று விசுவாசியுங்கள். கர்த்தரை குடும்பமாய் சேவிக்கிறீர்களே, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரை ஆத்மார்த்தமாய் நேசிக்கிறீர்களே, உங்களை உயர்த்தாமல் யாரை உயர்த்துவார் தேவன்? தைரியம் கொள்ளுங்கள், அதைரியப்படாதிருங்கள், உங்கள் விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு, செழிப்பான பங்கு உண்டு. நேர்த்தியான இடத்தில் கர்த்தர் அவைகளை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். சவுல் என்ற ஒரு வாலிபன் அன்றைக்கு சாமுவேலை சந்திக்க செல்லும் பொழுது, சாமுவேல் அவர் வருவதற்கு முன்பதாகவே ஒரு விசேஷமான தொடைப்பகுதியை எடுத்து சவுலுக்காக வைக்க சொன்னார். சாமுவேல் சவுலை சந்தித்தவுடன் சொன்னார், இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பங்கு என்று. பாருங்கள், ஒரு பலியிலே தொடைப்பகுதி என்பது விசேஷமான ஒரு பகுதி. அதை சவுலுக்காக தேவனே சாமுவேலின் உள்ளத்தில் பேசி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த பந்தியின் பங்கு மட்டுமல்ல, ராஜ பதவியும் சவுலுக்கு கிடைத்தது. உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளை தேவன் ராஜாக்களுக்கு சமமாய் உயர்த்துகிற நாட்கள் சமீபம். நீங்கள் ஆம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்கு நிச்சயமாய் சுதந்திரவாளிகளாய் மாறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சங்கீதத்தின் 3 பகுதி இப்படி சொல்கிறது, 8 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கு, கர்த்தரே எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறது, எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்கள். ஆண்டவரை எப்பொழுதும் கண்களுக்கு முன்பாக வைத்து எல்லாவற்றையும் அவருக்காக சகிக்கிற வாழ்க்கை, எல்லாவற்றிலும் அவருக்காக ஓடுகிற ஒரு வாழ்க்கை, இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை முன்பாக வையுங்கள். நீங்கள் எந்த மனிதனை உங்களுக்கு முன்பாக முன்மாதிரியாய் நிறுத்தி வைத்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லது அந்த மனுஷியுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு குறைபாட்டை காணும் பொழுது நீங்கள் சோர்ந்து போவீர்கள். மனிதர்கள் எல்லாரும் மாம்சமானவர்கள் தானே, ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நிறைவானவர். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை முன்பாக வையுங்கள். அவர் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. அசையாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உங்கள் இருதயம் அசைந்து கொண்டிருக்கிறதா? ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்குமோ, இந்த வியாதியின் முடிவு எப்படி இருக்குமோ, என் திருமண வாழ்வை துவங்கி இருக்கிறேன், என் வாழ்க்கையை எப்படி நடத்தப் போகிறேனோ என்றெல்லாம் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா?
கர்த்தர் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறார், ஆகவே நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார், என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். எவ்வளவு ஒரு ஆண்டவர் மேல் இருக்கிற அசைவில்லாத நம்பிக்கையினால் உண்டாகிற மன மகிழ்ச்சி பாருங்கள். என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். உங்கள் மாம்சத்தில் வேதனை அடைகிறீர்களா? உங்கள் சரீரத்திலே பலவீனங்களை அடைகிறீர்களா? வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரை முன்பாக வையுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினாரே, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாரே, மாறினால் அடிக்கப்பட்டாரே. எதற்காக? உங்கள் வேதனைகளை அவர் சுமந்து கொள்வதற்காக. அவரை முன்பாக வைக்கும் பொழுது உங்கள் மாம்சம் நம்பிக்கையோட இருக்கும். நீங்கள் நம்பிக்கையோட படுத்து நித்திரை செய்யலாம், நம்பிக்கையோட ஒரு நாளை துவங்கலாம், நம்பிக்கையோட உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கலாம். ஒரு நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பும் உண்டு. இவ்வளவோ பெரிய காரியம் பாருங்கள். உலகத்திலும் நம்பிக்கை, இந்த உலகத்தை முடித்து இன்னொரு வாழ்வுக்கு பிரவேசிப்பேன் என்ற மகா பெரிய நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பும் உண்டு. எப்பொழுதெல்லாம் கவலைப்படுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் துயரப்படுகிறீர்களோ, மனிதரிடத்தில் ஓடாதிருங்கள். தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள், அவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள். அவருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை கொட்டி உங்கள் இருதயத்தை ஆனந்தத்தால் நிரப்புவதற்கு ஒரு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உலகத்தில் கிடைக்கிற எல்லா சந்தோஷங்களும் அநித்தியமானது. 5 நிமிடம், 10 நிமிடம், சில நிமிடம், சில நொடி பொழுது, இதுதான் உலகம் கொடுக்கிற சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷமோ இருதயம் முழுவதையும் நிறைப்பதோடு ஆயுளெல்லாம் உங்களோடு கூட தொடர்ந்து வருகிற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் அவர் சமூகத்தில் இருக்கிறது. நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மட்டுமல்லாது, நம்பிக்கையின் உச்சக்கட்டமாக 10வது வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி. இவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா? இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழுகிற நாட்களிலே எதை எதையெல்லாமோ சாதிப்பதற்காய் ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள். அந்திய காலங்கள் வரும் பொழுது தங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றும், தங்களுடைய கண்களை மூடின பின்பு எங்கு செல்லுவோம் என்றும் பலருக்கு தெரிவதில்லை. ஆனால் இங்கு பக்தன் எவ்வளவு அழகாக எழுதுகிறார், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய மகா பெரிய ஒரு நம்பிக்கை. எத்தனை ஆண்டுகளும் இந்த உலகத்தில் வாழலாம், எத்தனை கோடிகளும் பணத்தை சேர்க்கலாம், புகழின் உச்சியிலே கொடிகட்டி பறக்கலாம், ஆனால் மரணம் என்ற ஒன்று வரும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் இந்த வார்த்தையை எப்பொழுது சொல்ல முடியும் தெரியுமா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் தெய்வமாய் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏனெனில் அவர் ஒருவரே பாதாளத்தை ஜெயித்தவர், பாதாளத்தின் வல்லமையை மேற்கொண்டவர், மரணத்தை ஜெயித்தவர். அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு முடிவு நாள் என்று ஒன்று வரும் பொழுது கண்களை பூமியில் மூடின பின் நீங்கள் செல்லுகிற இடம் எங்கே என்ற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு உண்டா? உங்களுக்கு சங்கீதக்காரனை போல தைரியமாய் சொல்ல முடியுமா, உன்னுடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒருவேளை அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்றைக்கு இரட்சகர் இயேசுவை பார்த்து கேளுங்கள். மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, எனக்கும் இந்த நித்திய நம்பிக்கையை தாரும், என் உள்ளத்தில் வாரும். இந்த பூமியிலே நான் கண்களை மூடும் பொழுது நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அந்த பாக்கியத்தை தாரும் என்று கேளுங்கள். இயேசு ஒருவரே அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். தாவீதின் தீர்மானம், தாவீதின் பங்கு, தாவீதின் நம்பிக்கை இன்றைக்கு உங்கள் தீர்மானமாக மாறட்டும், இன்றைக்கு உங்கள் பங்காக மாறட்டும், இன்றைக்கு உங்கள் நம்பிக்கையாக மாறட்டும். என்னோடு கூட ஜெபம் செய்வீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பக்தனாகிய தாவீது எழுதிய இந்த சங்கீதங்களில் புதைந்திருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. இந்த உலகத்திலே உம்மை அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் தீர்மானத்தோடு கூட வாழ நீர் அனுக்கிரகம் செய்வீராக.
விசேஷமா இன்றைக்கு என் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய தீர்மானங்களை தேவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தராகிய தேவரீர், நீரே அவர்களுடைய ஆண்டவராய் இருக்கிறீர் என்ற தீர்மானத்திலே அவர்கள் உறுதியாய் இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும். உம்மை தவிர வேறு எங்கும் கைகளை ஏறெடுக்காத படிக்கு, உம்மிடத்தில் மாத்திரமே தங்கள் கைகளை ஏறெடுக்க ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு நீர் கொடுத்த இந்த உலகத்தின் சம்பாத்தியங்கள், ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்றே பயன்பட வேண்டும் என்று தாவீதை போல அவர்களும் தீர்மானம் செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற நல்ல பங்குக்காய் ஸ்தோத்திரம், நல்ல சுதந்திரத்திற்காய் நன்றி. இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட நல்ல பங்கை தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாமல் சிறுமையிலும் குறைவிலும் உடைய பிள்ளைகள் வாழ்வார்கள் என்றால் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். நேர்த்தியான இடங்களில் உடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கிடைப்பதாக, செழிப்பான இடங்களிலிருந்து பங்கு வருவதாக இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற அந்த உயர்வின் படிகளுக்கு நேராக அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீரே அவர்கள் பங்காய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காயும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறதே ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சிறப்பான சுதந்திரத்தை இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். இது அப்படி செய்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு நித்திய நம்பிக்கையை தருவீராக. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டே. அந்த சந்தோஷம் இந்த குடும்பத்துக்கு வரட்டும். எந்தெந்த குடும்பங்களில் தங்கள் சந்தோஷங்களை உம்முடைய பிள்ளைகள் இழந்து போயிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இழந்த சந்தோஷம் திரும்ப வருவதாக, இழந்த சமாதானம் திரும்ப வருவதாக. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிணக்குகள், ஐக்கிய குறைவுகள், சமாதான குறைச்சல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. திருமண வாழ்வில், திருமண உறவில் என்னென்ன மகிழ்ச்சியை வைத்திருக்கிறீரோ அவைகள் எல்லாம் நிறைவாய்வர்களுக்கு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளை குறித்து உண்டான துக்கத்து நிமித்தம் குடும்பத்தின் சந்தோஷம் பறிபோனது என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக. உம்முடைய சமூகத்தில் இருக்கிற பரிபூரண ஆனந்தம் இவர்களுக்கு வரட்டும். பாவங்களை மன்னிக்கிற ஜீவாதிபதியாகிய நீர் இவர்கள் குற்றங்களை மன்னிப்பீராக. உம் ரத்தத்தை கொண்டு கழுவீராக. அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. பரிபூரண சந்தோஷத்தையும் பரிபூரண மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் கூட நித்திய நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அவர்கள் உண்மை அறியாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அந்த பரலோக பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் விழுந்து நான் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ளாமல், உம்மை மறுதளித்து ஆண்டவரே உம்மை புறக்கணிக்கிற அந்த பிள்ளைகள் கூட நரகத்தில் போய்விடக்கூடாது. அவர்களும் பரலோகம் வரும்படி அந்த பரலோக பாக்கியத்தை நீர் கிருபையாய் அவர்களுக்கு தருவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். விசேஷமாய் தன்னுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறேன். தடைப்பட்டு போன அந்த காரியங்கள் அவர்களுக்கு கைகூடி வர பண்ணி தங்கள் வீட்டை கட்டி முடிக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக. இரட்சகரும் அருமை மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுக்கும் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியாயிருங்கள். God bless you. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம், இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலை ஜபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பைபிள் கால்ஸ், 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 9192444-8080, 9189393977-39. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.thejesusmission.org.
biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் பைபிள் கால்ஸ் அக்கவுண்ட் நம்பர் 1890102000168, ஆக்சிஸ் பேங்க் சென்னை 7, ஐஎஃப்எஸ் கோட் யூடிஐபி 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள். வெப்சைட் www.BibleTV.TV. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.